வணக்கம். பொதுவாகவே குரு தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்து வருகிறது. சிவபெருமானின் 64 ரூபங்களில் ஒன்றான குரு தட்சிணாமூர்த்திக்கு மிக சிறப்பான ஆற்றல்கள் உண்டு. குருவுக்கு எல்லாம் குருவாக திகழும் தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் அரிய பேறு கிட்டும். நவகிரகங்களுக்கும் தேவர்களுக்கும் அதிபதியாக விளங்கும் தட்சிணாமூர்த்தியை சரணடைந்தால் இருக்கின்ற அத்துணை தோஷங்களும் தவிடு பொடியாகும் என்பது நம்பிக்கை. தட்சணம் என்பதற்கு தெற்கு என்பது பொருளாக கூறப்படுகிறது. இவரை தெற்கு திசை கடவுள் என்று பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே தட்சிணாமூர்த்தியை தெற்கு திசை நோக்கி கோவில்களில் பிரதிஷ்டை செய்துள்ளதை நம்மால் பார்க்க முடியும். இவரை வீட்டில் வைத்து தாராளமாக வழிபடலாம். வீட்டில் உக்கிரமான படங்களையும் அசுரரை கொல்வதை போன்ற காளி தேவி படங்களையும் தவிர மற்ற படங்களை தாராளமாக வைக்கலாம். அவ்வகையில் குருவுக்கு இணையாக இருக்கும் தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்து வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், வாழ்வில் என்னவெல்லாம் அதிசயங்கள் நிகழும் என்பதை தான் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். ஞானத்தினை போதிக்கும் தட்சிணாமூர்த்தியின் படம் வீட்டில் வைத்து வணங்கி வழிபாடு செய்வது நன்று. இதனால் அறிவும் ஞாபக சக்தியும் உண்டாகும், கல்வி ஞானம் கிட்டும். ஞாபக மறதி உடைய குழந்தைகள் வணங்க வேண்டிய முக்கிய தெய்வ வடிவம் இதுவே. கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் கிட்டும். குரு தட்சிணாமூர்த்தி தென் திசை கடவுளாக போற்றப்படுவதால் இவரை தெற்கு திசையை நோக்கி வைப்பது யோகங்களை தரும். பூஜையறையில் தெற்கு திசையை நோக்கி வைக்க முடியாதவர்கள் கிழக்கு திசையை நோக்கி வைக்கலாம், தவறில்லை. மற்ற திசைகளில் வைக்கக்கூடாது. வியாழக்கிழமை குருவிற்கு உகந்த கிழமையாக இருப்பதால் அந்நாளில் தட்சிணாமூர்த்தியை வழிபட நிறைய செல்வங்களை அவர் அள்ளித்தருவார் என்பது ஐதீகம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு தட்சிணாமூர்த்தி படத்திற்கு மஞ்சள் மலரால் அலங்காரம் செய்து குரு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் உச்சரிக்க சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மேலும் புதிய விஷயங்களை நோக்கி பயணிப்பவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் சகல கலைகளுக்கும் வித்வானாக விளங்கும் குரு தட்சிணாமூர்த்தியின் அருளால் உங்களுடைய பணிகள் சிறப்பாக நடைபெறும். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்குபவர்களுக்கு வாழ்வில் ஐஸ்வர்யங்களும் நீங்கள் அடைய நினைக்கும் கலைகளையும் அறிவு எனும் ஞானத்தையும் நிச்சயம் உங்களுக்கு அவர் வழங்குவார் என்பதில் ஐயமில்லை. குரு தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமாக மஞ்சள் நிற கொண்டை கடலை படைக்கலாம். இவற்றை தானமாக வழங்குவதன் மூலம் கிரகதோஷங்கள் நீங்கும். வியாழக்கிழமை அன்று குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். பூஜையில் 9 இழைகள் கொண்ட மஞ்சள் நிற கயிறு வலது கையில் கட்டிக்கொள்ளுங்கள். இதுபோல் 9 வாரங்கள் செய்து வர வறுமை நீங்கி செல்வங்களை அடைவீர்கள். 9 வாரங்கள் முடிந்ததும் கயிறை அவிழ்த்து ஓடும் நீரில் விட்டுவிடுங்கள். ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்குண்டான காயத்ரி மந்திரம். ஓம் தட்சிணாமூர்த்தியை வித்மஹே தியான நஸ்தாய தீமஹி தன்னோ தீச பிரஜோதயார். மேற்கூறிய இந்த மந்திரத்தை பூஜை அறையில் அமர்ந்து 9 முறை உச்சரித்து குருவிற்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். மிகவும் எளிதான இந்த வழிபாட்டை நாமும் வீட்டிலேயே செய்து நிறைய பலன்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு குரு வக்கர காலத்தில் வழிபடுங்கள். இதனால் உங்கள் வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்களும் பேரும் புகழும் உண்டாகும், அதிசயங்களும் கட்டாயம் நிகழும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம், பங்குனி மாதம் 26 நாள், ஆங்கிலம் 8, ஏப்ரல் 2021, வியாழக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இன்று ஏகாதசி திதி, அதிகாலை 5:12 வரை, பின் துவாதசி திதி. இன்று அவிட்டம் நட்சத்திரம், அதிகாலை 5:55 வரை, பின் சதயம் நட்சத்திரம். இன்று மரண யோகம், அதிகாலை 5:55 வரை, பின் சித்த யோகம், காலை 6:06 வரை, பின் மரண யோகம். சூரிய உதயம் காலை 6:07. இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை மற்றும் நண்பகல் 12 முதல் 1 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, சூலம் பரிகாரம் தைலம்.
இன்றைய சிறப்பு, இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தர்ச்சனாமூர்த்தி நவகிரக குரு பகவான் பிரம்மா சரஸ்வதி நம் குருவாக என்னும் மகான்களை போற்றி வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். தொட்டது துளங்கும் நாள் இன்று. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் நற்பெயரை பெறுவீர்கள். இன்று உங்களின் உடல் நிலையில் சற்று மந்த நிலை காணப்படும். மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிமயமான நாளாகவே அமைய போகிறது. உங்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள் இன்று புகழ் கிடைக்கும். இன்று உங்கள் திறமை மற்றவர்களால் அறியப்படும். உங்களின் திறமையை பார்த்து உங்களை சுற்றியுள்ளவர்கள் பாராட்டும் நாளாக இன்றைய நாள் அமைய உள்ளது. வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். முழு திறனை பயன்படுத்தி செய்யும் உங்கள் காரியங்கள் யாவும் உங்களுக்கு நற்பெயரை கொண்டு வரும். புத்திரர் சில விஷயங்களில் பிடிவாதம் கொள்வர். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் இன்று குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். குழந்தைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை. குழந்தைகளுக்காக உங்களின் நேரத்தை ஒதுக்கி அவர்களின் தேவைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்வீர்கள். முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். பத்திரங்களை படித்து பார்த்து கையொப்பம் இடுவது மிகவும் அவசியம். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் கடன் பிரச்சினை கட்டுக்குள் வரும். தேவையில்லாமல் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்காதீர்கள். இன்றைய நாளில் இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். இன்று மிகுந்த கவனமுடன் செயல்படுவீர்கள். இதனால் இன்று உங்களுடைய திறன் வெளிப்படும். ஒரு சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் இன்று இருக்கிறது. இந்த புதிய விஷயங்களை கொண்டு உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் இன்று உயர்வான நாளாக தெரிகிறது. அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும். உங்களின் திறனில் இன்று உயர்வு அதாவது வளர்ச்சி காண்பீர்கள். புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டு உங்கள் திறனை இன்று மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களின் வருமானம் பெருகும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணிய வேலையை இன்று செய்து முடிப்பீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு வரும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் இன்று சரியாக திட்டமிட்டு காரியங்களை தொடங்குவதே நல்லது. செலவுகள் அதிகமாக காணப்படும். மற்றவர்களின் மீது தேவையில்லாத கோபம் உண்டாகும். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள் தடைப்பட்ட திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். இன்று நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் இன்று சுமூகமாகவே தீர்க்கப்படும். எதிரிகள் கூட நண்பர்களாக செயல்படுவார்கள். ஒரு சிலர் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும். உறவுகளுடன் உங்களின் அன்பை வலுப்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமைய உள்ளது. சரி வியூவர்ஸ், எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது. தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை. உங்களின் செயல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் பிரச்சினை